ஆரம்பிச்சியா இனிமேல் வளர போது வர ஆள மரம் விழுது மாறி போறவ வாரவெல்லாம் புடிச்சு தொங்க போற அடிச்சா நான் தொங்குவேன் என்ன எங்கோட்ட வாங்கிட்டு வரணும் நீ இந்த தேதி மறந்துட்டா என்னது சொட்டு மருந்தா கண்ணு ஊத்திக்கிறதுக்கு போட உலகா வாங்கினது அவன் குடிச்சிட்டான்பா நீ மறந்தானா அது என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா அதுக்கு இல்லடா வேற எதுக்கு இவனுக்கு ரெண்டு பேத்து சேர்ந்தா நான் குடிச்சிட்டேன் இவனுக்கு எதுக்கு புது பழகம் என் வேதனைய புரிஞ்சுக்கப்பா கடப்பாறையில குத்துன பீர மாதிரியே நெஞ்சு பொழந்து கிடக்குது இவ்வளவுக்கு காரணம் டேய் வா ராயரா ஏ ராயரா அவனான மாட்டான் உன்னைய கொல்லடா டேய் அம்மா சிதம்பரையா மகனை கண்டுபிடிச்சு அவளைய கொல்லுவேன் அதுக்கப்புறம் குடிச்சு குடிச்சு நீ என்ன சாகுறது எங்க ஏல நானே உன சாகடிங்க பாரு பார் இனிமேல் குடிச்சிட்டு வந்த நீ மகனே இல்லடா அப்ப இந்த இல்ல நீ மக நான் அப்ப டேய் மகனே அப்புறம் இப்பதான் கைதான அதுக்குள்ள ஏறுமாங்க எல்லாமே கலந்து வந்தானே நீ போட 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 இனிமே இந்த மாதிரி பாட்டா பாடி நம்ம கொல்ல போறான் பாவண்டா ரொம்ப ஆசைப்பட்டான் அதான் வருது பாரு டேய் 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 இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தியே தீரணும் இந்த பாருங்கப்பா ராயரோட பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது ராயர் பழசெல்லாம் மறந்துடுவாரு அந்த பொண்ணு மட்டும் சம்மதிக்கலைன்னா ஒண்ணுமே நடக்காது ஓ ஏய் ஏய் ட்ரியோ 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 சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே ஏய் லட்சுமி ஏய் 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 ஆ உனக்கு என்ன காது கேக்காதா ஏன் கேக்காது அன்பா பேசினா கேக்கும் நீ ஐ லவ் யூ சொல்லி பாற உடனே கேக்கும் ஒரு வாட்டி சொல்லையாத்தா என்ன கிண்டல் பண்றியா நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க இப்ப கூட எர்ம மாட்டை ஓட்டிக்கிட்டு வேணும்னே வழி விடாம நிக்கிற மாட்டு கறிவு கிடையாது நம்ம ஓட்னா ஓதிங்கிடும் நாம தான் அடுத்தவங்களுக்கு வழி விடாம அடைச்சுக்கிட்டு நிக்கிறோம் எப்போ கல்யாணம் நின்னு போச்சு அவன் எங்கேயோ போயிட்டான் நீ கல்யாணமே வேணாம்னு நிக்கலையா அந்த மாதிரிதான் இதுவும் ஓ அழகுக்கும் வசதிக்கும் காலிங்கர் ராயர் பொண்ணுங்கிற அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு மண்டையாற்ற ட்ராயர் பையன் இல்லாமலா இருப்பா சொல்லு முடிச்சிடு நீ எனக்காக மாப்பிள்ள பார்த்து புரோக்கர் ஆக வேண்டாம் ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன இவ்வளவு ஆக்குற ஆமா உனக்கு கல்யாணம் ஆயி புள்ள பிறந்தவனே தூக்கி கொஞ்சலாம் என்ன முறைக்கிற நீ இங்க இப்படி இருக்கிறதுனால தான் அங்க ஒருத்திய வாழ விடாம உங்க அப்பன் தாலி எடுத்து வச்சிருக்கான் யாராச்சும் தாலி கட்டினா அவனை கொண்டு போடுவானா அதையும் பாப்போம் எங்க அண்ணன் ஆதி அவன் தான் அவளை கட்டிக்க போறான் போய் உங்க அப்பன் கிட்ட சொல்லு அப்படி எல்லாம் நீங்க கல்யாணம் பண்ண முடியாது அவளுக்கு ஒருத்தன் தாலி கட்டிருக்கான் அது சட்டப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவன் உயிரோடு இருக்கும் போது எப்படி இன்னொரு தவ கழுத்தில் தாலி கட்டுவான் அது சட்டப்படி குற்றம் ஊரை கொட்டி தாலி கட்டுவான் உங்க அப்பா அதை அறுக்க சொல்வான் அவன் அத்தனை பேர் முன்னாடியும் தாலியா அறுத்து போடுவான் அது குத்தம் இல்ல ஆம்பளி அடி அவன் போட்ட பய அவன் விழா எலும்ப உருவி அத்தாலி அவன் அடிப்பேன் அவனையும் பாத்துக்கிறேன் உங்க அப்பனையும் பாத்துக்கிறேன் பா 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 போயிட்டே இரு ரெண்டும் ஒரே கலரா இருக்கு பா பா சுறுசுறுப்பா இல்லைன்னா கேரளால பிரியாணி தான் வாடு சித்தப்பா சித்தப்பா அம்மா திட்டாங்க ஏ சனினா போல பா ஏ வள்ளி உன்னை இங்கல வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல பா உள்ள போ ஐயோ ஐயோ என்ன சிரிக்கிற எங்க ஊர் திருவிழால ஒரு தடவை இப்படிதான் வெடி போட்டாருங்க அப்ப ஏதோ ஒரு பைப்ல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சிட்டு போயிட்டான் மச்சே தெரியாம எங்க அப்பன் போய் அதுல நேரா உட்காந்துட்டான் ஐயோ அப்புறம் அப்புறம் நான் வெடிச்ச வெடியில ஓட்ட பத்திட்டு மேல போனவே திருப்பி வரவே இல்ல அப்ப செத்தது சிரிச்சுடா சொல்லுவ அதுக்கு இல்லப்பா யாரா இருந்தாலும் கீழே செத்தாலும் மேல போவேன் எங்க அப்ப மேல போய் தானே செத்தான் சிரிக்காம சிரிக்காம சிரியா
சும்மா ஏப்பா நீ கேட்டிய அந்த பயவுல வந்தாப்பா நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன் அப்புறம் நீ பாத்துக்க குணசேகரா புலியா என்ன இந்த பக்கம் சும்மா உன்னை பாக்கட்டா அப்படியா உட்கார் ஒரு கை போடுவோம் ரெண்டு கையிலும் போடுறதுக்கு ஆள் வந்திருக்குப்பா புரியலையே ராயரையா உன்னை பார்க்க வந்திருக்காரு என்ன சொல்ற ராயரையாவா என்ன பாக்கவா சீக்கிரம் போய் பாரு உனக்கு போல நாடிக்கிட்டு போ 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 ஏப்பா என்னாட்டா மங்காத்தா மங்காத்தா வா போற போற போறக்கு மேல ஒரு பிக்கு ஒன்னு போடுறேன் என்ன ராவா குடிக்குற தண்ணி குடல்ல கிடக்கு போடுறா எக்ஸ்கியூஸ் மீ என் பேர் மதி அறிவு மதி உங்களை பார்க்க தான் வந்தேன் என்ன விஷயம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க யார் நீங்க நான் ஏன் கையெழுத்து போடணும் நீங்க தான் கட்ட சொன்னா கட்டுவீங்க அறுக்க சொன்னா அறுப்பீங்களா இப்ப புரியுதுல போடுங்க முடியாதுன்னா இதுல நீங்க கையெழுத்து போடலனா உங்க தலையில இருக்க எழுத்து அழிச்சிடுவேன் மரியாதை போடுறா குணசேகர் அவுட் அதான் எங்களுக்கு நேத்தே தெரியுமா அதான் சத்தம் நின்னு போச்சுல ஓகே ஓகே அப்பா சிதம்பரையோட மகளை விவாகரத்து பண்றதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் செல்வியை கட்டிக்க போறது வேற யாரும் இல்ல என் அண்ணன் ஆதி செல்விய கை பிடிச்சி அக்னியை சுத்தி வரும்போது மாப்பிள்ளை தோழனா இருக்க போறது இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்ட குணசேகர் கல்யாணத்தை நிறுத்தவோ கலாட்டா பண்ணுவாங்க வர வேண்டாம் கஷ்டப்படுற அந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கட்டும் அத மீறி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு அது உங்களுக்கா கூட இருக்கலாம் நீ போப்பா நான் வர்றேன் என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா இந்த மாதிரி சேலஞ்சு சபதமா விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா தான் பயப்படுவாங்க நாய்க்கு துரத்துச்சுனா அடிச்சி பட ஒரு மனித செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்பதான் பாக்குறேன் இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மண்ணுல போறது என்னைக்குமே வீணாகாது ஆமா ஆமா மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணில தானே கிடப்பாரு நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கேன் ஆமா மண்ணுக்கு அடியில போகல அது சரி அதுதான் கோயந்தனுடைய கண்ட்ரோலிங் சார் தம்பி போன வேலை என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொல்லணும் எங்க அந்த நவயுக காதலன் அட அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போறான்லப்பா மாடு மேய்க்கிறன்னா ரொம்ப கேவலமா பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறத பாட்டாவே எழுதுனவன் எங்க நாலு வரையும் எடுத்து விடு கேளுங்க தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு பூ போல வைத்துண்ணை காப்பதன் பாடு இத நீ எழுதுன எஸ் இதுல என்னப்பா சந்தேகம் இப்ப புதுசா ஒன்னு எழுதவா தீனோட கேக்குறியா தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா சூடுடா சூடுடா எங்க வக்கன் சூடுடா லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும் ரா ரா சரசுக்கு ரா ரா லக 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 உம்மா என்னப்பா தேற இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும் அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு சிச்ச எடுத்து பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்கு ஐயோ நான் சிந்திக்கலப்பா இது மாட்டுக்கார வளனி சந்திரமீன் படத்தை பார்த்து நானா எழுதுனது ஏப்பா புலி என்ன மரம் பாரு ஏன் உனக்கு தெரியாதாக்கா பூரா புளிய மரம் அப்ப பூரா பங்காளின்னு சொல்லு இவட பாத்துக்க நீ போப்பா நான் பாத்துக்க போ அவளை விரண்டி பிடிச்சிரு Thank you.
உனக்கு கல்யாணம் ஆகாதனால தான உங்க அப்பா வெறி பிடிச்சாலேறா. இன்னில இருந்து எல்லாம் சரியாயிடும். என்னடா பாக்குறீங்க? அடரா கட்டி மேலாம். பத்தலையாடா மாணிக்கம் படி விடுறா. ஒண்ணும் பண்ண வேண்டாமா. உங்களுக்கு இவ பலவந்தமா தாலி கட்டி இருக்கா? எப்படி அவன சும்மா விடுறது? ஐயோ பயோல்வான் அண்ணே, பலவந்தமா இல்ல, ஆத்தா என்ன காதலிக்கிறாங்க, ஆத்தாவோட சம்மந்தத்தோட தான். ஆத்தாக்கும் எனக்கும் பயங்கர லவ் இல்லாத்தா? யார பாத்திரா? கண்டம் கட்டமா வெட்டுறாங்க. எங்களுக்குள்ள காதல் தான். நான் சொன்னனால்தான் அவரே கழுத்தில் தாலி கட்டினாரு. சித்தமா நீங்க ஏன் வார்த்தையை மீறி நீங்க நெஞ்சத்தா செய்வீங்கனா அப்புறம் உங்க இஷ்டம். சரிக்காரா, அந்த சமயத்துல அந்த பொண்ணு மட்டும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம இருந்தா எத்தனை பேர் இருந்தானுங்க? ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டி இருந்தாலும் கூட ஐயிரம் சைஸுக்கும் பாடி கிடைச்சிருமா? இது பாரு, அவளை நாடி விட்டானுங்க. நான் மட்டும் அந்த பொண்ணோட அப்பனா இருந்தா அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன். தெரியாம தான் கேக்குறேன், எனக்கு அப்பனா அவளுக்கு அப்பனா? நீ ஆயிரம் பேசுற, அந்த பொண்ணு கழுத்துல சுருக்கேற மாட்டேன், அது வடிகட்டின அயோக்கித்தனம். என்ன இளவிடாது? அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா, ராயரு தாலிய அறுத்தாரு, ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு. உனக்குதான் மைக் ரிப்பேர் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிங்கிற? மூடிட்டு உட்கார்ற. மூடிடு மூடிடு. ராயரு இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல. அவரை நினைச்சாலே எனக்கு இறக்குலையெல்லாம் நடங்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒத்திட்டு எங்களுக்கு புரியுது. அப்பாடா இப்பதான் ரெஸ்ட். ஏன்னா உனக்கு இது பத்தாத? இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும், சடால்னு சவால் விட்டுருவான். இப்படிதான் ஒட்டஞ்சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்சு அடியில ஆறு நாள் ஆஸ்பத்திரி இருந்தான். அந்த ஆறு நாள் லூஸ் மோசனுங்க, நிக்கவே இல்ல. ரெண்டு நர்சுங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க, தெரியுமா? நான் போய் காப்பி கொண்டு வரேன். பிரச்சனைன்னு வந்தா சில பேர் அடிச்சு பேசுவாங்க, நான் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். முத தடவையா பேச வந்திருக்கேன், காரணம் என் பொண்ணு. நான் எவன்கிட்டயும் இதுவரை தோத்ததில்லை. இத ஒரு தோல்வியா நான் நினைக்கல. எதுவுமே இல்லாம இந்த ஊருக்கு வந்தனா இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்க காரணம் என்னுடைய துணிச்சல் தான். துணிச்சலான ஆம்பளைங்களை இந்த காளிங்கராயனுக்கு எப்பவும் பிடிக்கும். என் பொண்ணு கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் என் சுபாவம் மாறி போனது என்னமோ உண்மைதான். இப்ப அவ விருப்பத்தோடயே ஒருத்தனுக்கு சொந்தமாக போறாங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மனப்பூர்வமா என்னுடைய சம்மதத்தை சொல்லத்தான் வந்தேன். இது காளிங்கராய விட்டு கல்யாணம், கோயில் திருவிழா மாதிரி நடக்கணும், ஊர் மரியாதையோட முறையா நடக்கணும். அது மட்டும் இல்ல,
இந்த கல்யாணத்தோட சிதம்பரத்தோட மக கல்யாணமும் நடக்கும். அதை நானே நடத்தி வைப்பேன். என்ன சிதம்பரம்? ரொம்ப சந்தோஷியா. ரொம்ப சந்தோஷம் தானே? என்ன சம்பந்தம் இப்படி கேட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன். என்ன நீங்க சொந்தமாயிருமா? தில்ல இருக்கிற ஆம்பளை ரெண்டு தடவை தாலி கட்டலாம். என்ன புலி? ஐயா புலிங்கிற பேரை மாத்தி இப்ப எலின்னு வச்சிட்டாங்க. அப்படியா? ஆமையா எலிப்பாண்டி வரட்டுமா? சொல்லாம இருந்திருக்கலாமோ. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். ஐயா ஐயா பம்பர் லாட்டரி அடிச்சிருக்க, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அந்த பம்பர் லாட்டரிய நீயே கட்டிக்க. என்னடா உனக்கு? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, மதி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்கிற கிஷ்டம் இல்லைன்னா இருக்கிற எல்லா சொத்தையும் புளிப்பாண்டிக்கிற என் பேருக்கு எழுதி வச்சுட்டு எல்லாரும் ஊரை விட்டு போயிடலாங்கிற. இல்லப்பா என்ன மதி, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ நீ இப்படி பண்ணலாமா? அப்பா பிரச்சனை இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது. அவளோட கழுத்துல நான் தாலி கட்டுறது ராயர் மேல உள்ள கோபத்தினால. அவளோட சம்மதத்தோட தான் நான் தாலி கட்டணும். அவ சொன்னது அருவாளோட நின்று அத்தனை பேர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக. அதாவது அவையே உன்னைய காப்பாத்தணும் என்கிறார். பாத்தியா? டேய் மனசுல ஆசி இல்லாம எந்த ஒரு பொண்ணு வாய்தவரை கூட அந்த வார்த்தை சொல்ல மாட்டான். அப்போ நாம யாரு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஊர் விட்டு ஊர் வந்ததுனால பழசெல்லாம் இல்லாம போயிடுமா? யோசிச்சு பாருப்பா, அவ எங்க நாம எங்க. அவ எங்க வேணா இருக்கட்டுமே, ஆனா அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஊர்ல ஒருத்தர் இல்ல. நீ ஒருத்தன் இருந்த அதான் கட்டிட்ட. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சம்மதிக்கலப்பா. அதாவது பாருப்பா, உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. என்ன நான் ரெண்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன், ஆனா நீ அறிவு உள்ளவன் படிச்சவன், நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? சொல்லுப்பா. இது பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் அப்பான்னு கூப்பிட ஒரு வாரத்தில் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா? கண்ணு முன்னாடி குடும்பமே சாகிற கொடுமையை பார்த்தவனா? நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு கஷ்டம் போதும் சாமி. உங்க ரெண்டு பேரத்துல ஒருத்த கண்கணுங்கனாலும் நான் அப்படியே நொறுக்கி போயிருவேன்டா. பாவண்டா ஆதி, அந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை வச்சுட்டான். எல்லாம் கூடி வர நேரத்துல அவன் கல்யாணத்துக்கு நீ கொடுக்க நிக்கலாமா? சொல்லுப்பா. இது பாரு, பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளோட நிம்மதியா வாழ்றத அப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து நான் பாக்கணும். பெத்தையா பெத்தையா! ஐயா మన సీతకి పెళ్లి చేసానికి మాట్లాడి వచ్చాను. చాలా సంతోషం అండి. పెళ్లి కొడుకు ఎవరండి? సీతకు నచ్చిన వాడే. ఊరుకెల్లాం పత్రిక కొడుతు సీతావడ కళ్యాణత తిరువులా మరి నడత పోరే. నాళే ఇంద ఊలుకల కళ్యాణ వేలదా? సంతోషం. கப்பதாடுமே, மெய் தருமாறுமே.
கதை வீட்டு பாடம் இது சொல்லித்தரவா சொல்லித்தரவா அந்த பொறுத்துக்கு ராஜா வரதுக்கு யாரும் கேட்க வேண்டியது இல்லல்ல. அதான் வந்த எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. நீ வேற என்ன லவ் பண்றியா? உங்க அப்பா கிட்ட சம்பந்தம் சொல்லி அவர் என்ன மாப்பிள்ள பக்கம் வந்து என்னென்னமோ நடக்குது. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் நீ மேல காதல் வந்தது? வந்தது அடுத்தவங்க வாழ்க்கையை மறைச்சுக்கிட்டு நிக்க வேண்டாம்னு சொன்னனால வந்தது. என்னால ஒருத்தி வாழ்க்கை எல்லாமே இருக்கா. எங்க அப்பா எனக்காக கஷ்டப்படுறாரு. எல்லா பிரச்சனையும் கல்யாணத்தால தீரட்டும்னு வந்தது. நினைச்சேன் நம்மள யார காதலிக்க போறாங்க? இப்பதான் புரியுது, ரச்சனை தீர்றதுக்காக காதல் வந்திருக்கு. என்ன சிரிக்கிற? தியாகம் பண்றதா நினைச்சு உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணிடாத. இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். என்னதே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம பேசுறேன்? என் பிளாஷ்பேக்க கேட்ட இழுத்த மூச்ச விட மாட்டேன், செதறிடுவேன், தலை வெடிச்சு செதறிடுவேன். இப்ப எங்க ஊருக்கு வந்து நாங்க எங்க இருக்கோம்னு யாருக்கிட்டயாவது விசாரிச்சான், யாரா இருந்தாலும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து விட்டுருவாங்க. திருட்டு கேஸ் தான், அங்க கம்பிக்கு பின்னாடி தான் படுத்துட்டு இருப்போம். பாதி நாள் அதான் நம்ம வீடு. என் நேரமா வாசல்ல போலீஸ் நிற்கும். நாங்களாம் மந்திரிங்க மாதிரி. இப்ப புரியுதா நாங்க எப்படி இருந்தோன்னு? நான் உனக்கு எந்த விதத்திலயும் பொருத்தமானவனே இல்ல. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடப்பான், பிடிச்சிக்கா. என்ன விட்டு இப்ப என்ன பண்ற? நீ மஜா சொல்ற, நான் போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம், இது நீங்க கட்டின தாலி இன்னும் என் கைத்துல தான் இருக்கு. பூ வாங்கி கொடுத்தாலே புருஷன் நினைக்கிற ஊர்ல கோவில்ல வச்சு தாலி கட்டிட்டு இப்ப விட்டுருந்தா எப்படி? இப்பவும் சொல்றேன், நடந்தது கல்யாணமும் இல்ல, நான் கட்டினது தாலியும் இல்ல. நீ வீணா குழப்பிக்காத. நான் தானே கட்டினேன், நானே கழட்டிடுறேன். இது நீ எப்படி வேணா கட்டிருக்கலாம், ஆனா கழட்டுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. இது என் கழுத்துல தான் இருக்கும், நீ இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ ரொம்ப நாள் இருக்கணும்னு இது என் கழுத்துலயே இருக்கும். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு என்ன அர்த்தம்? இல்லப்பா சும்மா வெள்ள. என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல, கோபத்துல கட்ட கயிறு சொல்ல போற, அவ்வளவுதானே? அதத்தான் 100 தடவை சொல்லிய. அப்பா தம்பி நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க எல்லாம் சொல்றதா? அவ்வளவு சொல்ற, எவ்வளவு சொல்ற?
கோவத்துல நான் தாலி கட்டினா ஏன் பொண்டாட்டி டேய் அந்த பொண்ண அவன் பொண்டாட்டின்னு ஒத்துக்குறானே இது முதல்லயே சொல்ல வேண்டியதுல கோவிந்தா என்ன பேச விட்டாதானே வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க ஐயோ யாவர டேய் ரொம்ப குறிகாரிக்கடா இவ ஒத்துக்கிட்டா போதுமா அப்பங்கற நான் ஒத்துக்க வேணாமா இது என்ன புது பிட்டா இருக்கு பாரு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா இவனுக்கு ரெண்டு பேரும் என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் என்ன கண்டிஷன் அதாவது வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் நான் படுப்பேன் இதுக்கு இதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்ல அப்ப உனக்கு தனியா படுக்க டர்ரா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து படு அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூடாயில எறும்பு கூட படுத்துவேன் சும்மா இது உங்க அம்மா உன் கல்யாணத்துக்காக ஆசையா வாங்குனது இத நீ போட்டுக்கிட்டு உன்னை மனக்கோலத்துல பாக்குற யோகந்தா அவளுக்கு இல்லாம போயிடுச்சு தீஸ்கோ நீ கல்யாணம் பண்ணா இத போட்டுக்கிட்டு வரும்போது உன் அம்மாவோட ஆத்மா உன்னை பார்த்து சந்தோஷப்படும் அழாதடா செல்லம் இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் நினைச்சே வந்துட்டீங்க இப்பதான் மாமே வீட்டு தெரிஞ்சதா என்ன ஆசீர்வாதம் செஞ்சு நல்லா இருங்க மாப்பிள்ள வாங்க மாமா பாட்டி எப்படி இருக்காங்க எப்பவும் போலதா எல்லாரையும் திட்டிக்கிட்டு வாங்க உள்ள வாங்க எல்லாமே சீதாவுக்கு பிடிச்ச பழம் தான் மாமா நம்ம தோட்டத்துல இருந்து கொண்டு வரேன் சீதாவுக்கு கல்யாண கலை கட்டிடுச்சு இப்ப சந்தோஷம் தானே சந்தோஷம் எல்லாம் மாமனை பார்த்த உடனேதான் சீதா போய் காப்பி கொண்டாமா இதோ கொண்டு வரேன்ப்பா மாமா மாமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் வந்தேன் இந்த நேரத்துல அத சொல்றது சரியா எனக்கு தெரியல தெரிஞ்சும் சொல்லாம இருந்தேன்னா என் அக்கா குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும் நல்லா விசாரிச்சுட்டேன் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்க வந்தேன் சொல்லுங்க மாப்பிள மாமா சீதாவுக்கு நீங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் கூட இருக்கிறவங்களும் பேர் போன திருடங்கன்னு சொல்றாங்க ஏதோ திட்டத்தோட பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்லா விசாரிக்கணும் விசாரிக்கிறதுக்கு இனிமே எதுவும் இல்லை அவங்க அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க சீதா கிட்ட மாப்பிள்ள எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு சீதா சொல்லிதான் எனக்கே தெரியும் விசாரிச்சா எப்படியும் தெரிஞ்சிடும்னு முஞ்சாகிருதியா சொல்லியிருக்கலாம்ல என் சொத்துக்கு அவங்க ஆசைப்படுற மாதிரி தெரியல உழைச்சு பொழைக்க தான் வந்திருக்காங்க அதை விட இங்க ஆசைப்படுறதே சீதா தானே கல்யாணமே வேணான்னு சொன்னவ இப்ப மாறி இருக்கா மாப்பிள்ள நம்மள யாரு தப்பு பண்ணல என் மனசுக்கு சரின்னு படுது அதுக்கு மேல அவ அம்மாதான் தெய்வமா இருந்தா அவளை பார்த்து அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பா சீதாவுக்கு பிடிச்சிருக்கனா யோசிக்க வேண்டாம் மாமா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் உங்க மனசு யாருக்கு வராது மாப்பிள்ள நீங்க தான் உங்க அக்கா மக கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும் அதை என்கிட்ட தனியா சொல்லணுமா பத்து நாள் முன்னாடியே வந்துடும் மாமா உனக்கு தெரியுமாடா மாணிக்கம் என் அக்காவா கட்டினதுக்கு அப்புறம் தான் என் மாமனுக்கு இந்த ஊர்ல மரியாதையும் அந்தஸ்தும் வந்துச்சு என் அக்கா மகளை கட்டிக்கிறதுக்கு என்னை விட எவனுக்கு உரிமை இருக்கு இந்த சொத்துக்கெல்லாம் நான் தானே வாரிசாகணும் ஆனா இவர் எவனுக்கோ கட்டி வைப்பாரா பந்தல் போட நான் முன்னாடியே வரணுமா ராயரையா முடிவு பண்ணிட்டாரு இனிமே யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அவன் தாலிய கட்டிட்டான் மாப்பிள்ள வராருன்னு எந்திரிச்சு நிக்க வேண்டியதுதான் அதுக்கு நான் நாக்கு புடுங்கிக்கிட்டு சாவ மனுஷன் அந்த ஆளு அவருக்கு புத்தி இருந்தா அப்பவே என்ன கட்டி கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு படிச்சு மாப்பிளைய பார்த்தாரு என்னாச்சு அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் சரி அப்புறமா அது புத்தி வந்து என்ன கேட்பாருன்னு பார்த்தா இப்ப நிஜமாவே ஒரு திருடனுக்கு கட்டி கொடுக்க போறாரு சீதாவை கட்டிக்கு போறேன்னு நினைச்சு இத்தனை நாளா கல்யாணமே வேண்டான்னு இருந்தா என்ன முட்டாளா இந்த கல்யாணம் நடக்காது இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போதே நிச்சயதார்த்தத்துல தட்டு மாத்திக்கிட்டோம் கொண்டாடட்டும் என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ராஜவேலுவை மீறி அந்த வீட்டுல எதுவும் நடக்காது ஒரு சின்ன தீப்பொறிதான் அப்புறம் பத்தி எரியும் பாரு